டீ மேல ஜிம் பாடி வச்சு வெயிட் தாங்குற ஹரீஷ் மற்றும் அவரை வீட்டில் வச்சு வேலை வாங்குற அவங்க மனைவி அர்ச்சனா. டீம் பியில் முதல் முறையாக ஆம்பளையாக வந்திருக்கோம் நாஞ்சல் விஜயன் மற்றும் அவங்க நண்பர் ரக்ஷன். டீம் சியில் இவங்களை பற்றி சொல்லிக்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அரவேஷ் அண்ட் அதுல்யா. ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தால் வீட்டில் நீங்கள் எவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க விஷயம் எனக்கு இன்றைக்கி தான் தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா எங்கள் வீட்லேயும் ரெண்டு பேர் கோயம்புத்தூரில் வந்து ரொம்ப உயிர் வாங்கிட்டுருக்காங்க. ஓகே, சம்மர் ஹாலிடேஸு. உங்கள் வீட்டிலலாம் குட்டி பசங்க இருக்காங்களா? நாங்களே குட்டி பசங்க தானே. ஓ, நீ ஆமாம், நீ போ பார்த்தா தெரியுது. நீ இது சிரிச்சா போச்சுன்னு நினச்சின்னு வந்திருக்க விஜய்னு நினைக்கிறேன். இது அது கிடையாது. ஓகே, கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். எஸ் சார். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் வழங்கும் சவ்வு மிட்டாய். இன்னைக்கு ஜவ் மிட்டாயில் நம்ம டீமுக்கு நான் தரப்போகிற வார்த்தை, அஃப்கோர்ஸ் இட்ஸ் சம்மர் டைம், ஸோ உங்களுக்கு நான் தரப்போகிற வார்த்தை வெயில். தர்பூஸ். தர்பூஸ். குளுமை. குளுமை. ஊட்டி. ஊட்டி. குதிரை. சமய குதிரை. பீச். பீச். சுண்டல். பச்சை மிளகா. சுண்டல். சுண்டல் பச்சை மிளகா இருக்கும். சாம்பார். சொல்லு. இட்லி. இட்லி. சட்னி. பஜ்ஜி. பஜ்ஜி. கடாய். கிச்சன். வீடு. வாசல். வாசல். வாசலா? கதவு. ஜன்னல். என்ன இப்படி முழிக்கிறீங்க அந்த டீம்? ஜன்னல். சீ, அது வாஸ்து வர்க் இன்னும் வொர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். காத்து. காற்று. ஜன்னல். காத்து. பலூன். ஹைட்ரஜன். சும்மா அமேசிங். வானம். ஹைட்ரஜன். வானம் எப்படி? வானத்துல தானே போகுது அப்படி. சரி. சிம்பு. சிம்பு. ஏ வானம் சிம்பு படம் அதனால. ஓகே. டான்ஸ். பிரபுதேவா. சொன்னோம் சம்மர் டைம்னு சொல்லி ஒரு பசங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக பண்ணி ஞாபகம் செஞ்சா நீ சொன்னதை நீயே மறந்துட்ட. எனிவே போவோம். ஓகே சரியா? கனெக்ஷனோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் வி கால் இட் 1/2. இந்த 1/2 விளையாட டீம் ஏல இருந்து அர்ச்சனா அண்ட் ஹரிஷ். அர்ச்சனா, உங்களை வருக வருகன்னு வரவேற்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் படிக்கட்டு ஏறி இறங்குறதுக்கு ஒரு 3 நாள் ஆகும் போகுது. இந்த வெயில் இருந்து ட்ரெஸ்ஸு ஒரு கதை உண்டுச்சு. அப்படியா? சொல்லுங்க ஜி. வந்து நாளைக்கு ஷோ போகலாம்னு சொல்லிட்டு புது ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நேற்று அர்ச்சனா வீட்டில் இல்லை, ஸோ கனெக்ஷன் போகணும்னு சொல்லி இந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்க. காஸ்ட்யூம் வந்து ஹரிஷ்ட்ட ஃபோன் பண்ணி அளவு என்னன்னு கேட்டிருக்காரு. அவருக்கு அளவு தெரியனால வீட்டில் இருக்க பழைய சிலிண்டர் எடுத்து கொடுத்துட்டாரு. இந்த சிலிண்டருக்கு ஒரு ட்ரெஸ் தச்சு கொடுத்துட்டு. அப்படியா? எப்படி நீங்கள் டீம் ஆனீங்க? நீங்க லைஃப் பார்ட்னருங்க. அதனால அவன் கேமுக்கு பார்ட்னர். கேமுக்கு கூட்டிட்டு வந்து. ஓகே, எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு? நான் 5 இயர்ஸ் ஆச்சு. 5 இயர்ஸ் ஆச்சு. என்ன கொடுமை! என்னமா நீ இப்படி பண்றீங்கமா? குட். என்ன பண்றீங்க ஹரிஷ் நீங்க? பேசிக்கா நான் வந்து ஒரு ஜிம் ட்ரைனரா இருந்திருக்கேன். அப்ப வந்து வந்தவங்க எல்லாம் என்னடா சல்மான் கான் மாதிரி இருக்க, சினிமால போக வேண்டியதுடா அப்படினா. சினிமாக்கு வந்தப்பனே அம்ஜத் கான் ஆகிட்டானுங்க. இப்போ வந்து பாம்பு சட்டைன்னு ஒரு படம், ஒரு நெகட்டிவ் கரெக்டர் பண்ணிருக்கேன். பிளஸ் வந்து பிதான்னு சொல்லி கல்யாண் டைரக்டரோட படம் வந்து அடுத்து கமிட்டட் ஆயிருக்கேன். எப்படி புதுப்பேட்டை சோ இவங்க வந்து அப்போ அடையார்ல ஒரு ஷாப்ல வர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க பார்த்துட்டு ஹாய் ஷூட்டிங் அப்படின்னாங்க. சரி கரெக்ட் பண்ணுவோமே. ஷூட்டிங் பார்க்க வந்த பொண்ணு உசார் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு இவ்வளவு பெரிய பில்ட் அப் இல்ல? அது எவ்வளவு பாரு, எவ்வளவு பழமா இருக்கிற மார்ச்சனா நீ. ஷூட்டிங் பார்க்க பொண்ணு யோசிச்சு பாரு, நல்ல காலம். அந்த ஒரு ஷூட்டிங் தான் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் பார்க்கல. அதுக்கப்புறம் லைஃப் பத்தாங்க. அதுக்கப்புறம் ஆமா. சரி போவோம். எனிவே டீமே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் 1/2 க்ளோ. பன்னி. எப்படி சொல்றீங்க? அது பன்னி. 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 ஓகே, லெட்ஸ் செக். பன்னி ரைட்டா? ரைட். பன்னி கரெக்ட். ஒரு பன்னி, அதுல ஒரு பன்ல ஈ. என்ன விஜயா புரிஞ்சதா?
அவனுக்கு தெரியல முழிக்கிற மாதிரி இங்க வரப்போ தான் பண்ணு மாதிரி நின்றுருக்காப்ல பண்ணு மாதிரி இதுல வேற சிலிண்டருக்கு அளவு எடுத்தாங்கன்னு சொல்லி எனக்கு என்னவோ அந்த அளவெடுக்க போன அவன் ஆளே நீ தான் நினைக்கிறேன் இப்ப தெரியுது எனக்கு கரெக்ட் Thank you.